நண்பர்கள் அனைவருக்கும் வெல்க சமூலின் வணக்கம். இதில் நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் சயின்ஸில் உள்ள புக் பேக் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 பாடங்கள் இருக்குது. அதோட புக் பேக் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். தண்ணியை கொதிக்க வச்சா என்னாகும்? வேகமாக கொதிக்கும் இல்லையா? அப்போ வேகமாக நகரத் தொடங்கும். வெப்பத்தின் அலகு என்ன? ஜூல். வெப்பத்தின் அலகு, வெப்பநிலையின் அலகு, ரெண்டுத்தையுமே பார்த்துக்கணும். வெப்பம் அப்படின்னா ஜூல். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்னன்னா சராசரி வெப்பநிலையாக தான் இருக்கும். ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். 30 50 எவ்வளோ? 80. அதில் சராசரி அப்படின்னா 40. ஸோ சராசரி தான் இருக்கும். அதே மாதிரி 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு நீர் நிரம்பிய முகப்பையில் போடும்பொழுது வெப்பமானது என்னாகும் அப்படின்னா இதுக்கோ அதுக்கோ மாறாது. இரும்பு குண்டுலேருந்து நீருக்கோ, நீர்லேருந்து இரும்பு குண்டுக்கோ மாறாது, அப்படியே தான் இருக்கும். அடுத்ததாக, வெப்பம் அதிகமான பொருளேருந்து தான் குறைவான பொருளுக்கு போகும். நம்ம என்ன பண்ணுவோம், சூடாக இருந்தால் ஒரு ஜில்லுன்ற தண்ணியில் தானே கொண்டாந்து வைப்போம், ஆற வைப்போம். அப்போ அதிகமான இடத்துலேருந்து தான் குறைவான இடத்துக்கு போகும். பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலையை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலையை வச்சு. வெப்பநிலையோட அலகு என்ன? கெல்வின். வெப்பநிலை கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடையும், குளிர்விக்கும் போது சுருங்கும். ரெண்டு பொருட்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை அப்படின்னா அந்த ரெண்டுமே வெப்ப சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். சரியாக தவறாக பார்ப்போம். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் தான். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு பரவும். கரெக்டு. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் போது நீராவி உருவாகும். இல்லை, உள்வாங்கும் போது தான் உருவாகும் நீராவி வந்து உருவாகும். அப்போ இது தவறு. வெப்ப விரிவு என்பது தீங்கானது அப்படின்லாம் கிடையாது. அப்போ இது தவறு. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாது. கரெக்டு தான். நிறைய வெப்பத்தை தாங்கக்கூடியது இந்த கண்ணாடி, விரிவடையாது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளது. தவறு. வெப்பம்னா ஜூல், வெப்பநிலைனா கெல்வின். மின் கம்பங்களில் உள்ள மின் கம்பி கோடைக்காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. வெப்பம் அதிகமாக இருந்தால் என்னாகும் அப்படின்னா அந்த மூலக்கூறுகள் எல்லாம் விரிவடையும் இல்லையா. வெப்ப விரிவுனால் கோடைக்காலத்தில் தொய்வாக இருக்குது, குளிர்காலத்தில் நேராக இருக்குது, அவ்வளோதான். வெப்ப விரிவுனால். அடுத்து பொறுத்துக பாருங்க. வெப்பம்னா ஜூல், வெப்பநிலை கெல்வின், வெப்ப சமநிலைனா வெப்ப பரிமாற்றம் இல்லை. பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். ஒப்புமை. வெப்பம் ஜூல்னா வெப்பநிலை கெல்வின். பாருங்கள், திரும்ப திரும்ப இதே கேட்குறாங்க. இது நிறைய தடவை எக்ஸாமில் கேட்ட கேள்வியும் கூட, நல்லா பார்த்துக்கோங்க. பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ்னால் கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் தான் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை. இப்போ இந்த பகுதியில் இவ்வளவு வெப்பநிலை இருக்குது, இவ்வளோ வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ் அடிக்குதுன்னு எப்படி சொல்கிறாங்க? சராசரியை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை. அடுத்து நம்ம 2வது பாடம் மின்னியல் பார்க்கலாம். புக் பேக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைந்து படியுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எது அப்படின்னா பேட்டரி, மின்கலன். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடத்தை மின் உற்பத்தி நிலையம்னு சொல்வோம். மின்கல அடுக்கின் சரியான குறியீடு எது அப்படின்னா, மின்கல அடுக்கு அப்படின்னா வந்து நிறைய கோடு இருக்கும். ஃபஸ்ட்டு பெரிய கோடு ப்ளஸ்ஸு, சின்ன கோடு மைனஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் தான் கரெக்டான ஆன்சர். இதில் எது கரெக்ட் அப்படின்னா மூடிய சுற்று, அப்போ தான் பல்பு எரியும் இல்லையா. அப்போ இஎன்ஆ ஆப்ஷன். எது நற்கடத்தின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளி. வெள்ளி கொலுசை நல்லா ஹீட் பண்ணி பாருங்கள், நல்லா ஹீட் ஆகும். ஸோ வெள்ளி தான் நல்ல நற்கடத்தி. மின் கடத்தி பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செயலில் அனுமதிக்கும். மின்னோட்டம் போணுச்சுன்னா அது மின் கடத்தி, அதாவது மின் கடத்தும் பொருள். ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாயும் மின்சாரத்தை நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மின் சுற்றை திறக்க மூட உதவும் சாதனம்னா சாவி, சுவிட்ச் இருக்குல்ல, அதை தான் நம்ம சாவின்னு சொல்கிறோம். மின்கலனின் குறியீட்டில் பெரிய கோடு இருக்குல்ல, அது ப்ளஸ்ஸு, சின்ன கோடு மைனஸ். இதில் பெரிய கோடு தான் கேட்டிருக்காங்க, ப்ளஸ்ஸு. ரெண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட மின்கலன்களோட தொகுப்பு மின்கல அடுக்கு. அடுத்து சரியா தவறா. பக்க இணைப்பு மின் சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. கரெக்டு. பக்க இணைப்புனா நிறைய மின்னோட்ட பாதைகள் இருக்கும். நம்ம வீடுகளில் உள்ளதெல்லாம் வந்து பக்க இணைப்பு தான். இரண்டு மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்கணும். ஒரு முனை ப்ளஸ்னால் ஒரு முனை மைனஸ். ஸோ இது தப்பு.
சாவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின்சாதனம். ஸ்விட்சு கரெக்ட் தான். தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி. தூய நீரில் மின்சாரம் பாயாது, ஸோ அது தப்பு. துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தலாம். துணை மின்கலன்களை மீண்டும் மீண்டும் நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது தப்பு. அடுத்து பொறுத்துக பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து மின்கல அடுக்கு, ரெண்டாவது இமேஜ் ஒளிராத மின்விளக்கு, மூணாவது ஓப்பனாக இருக்குது திறந்த சாவி, நாலாவது பல்பு எரியுது அப்போ ஒளிரும் மின்விளக்கு, அஞ்சாவது வந்து மின்கலன் பேட்டரி. கூற்று காரணம், நம் உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. மனித உடலானது ஒரு நல்ல மின்கலத்தி. ரெண்டுமே சரிதான். காரணம் கூற்று, கூற்றுக்கு சரியான காரணம். அடுத்த பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பனிக்கட்டி நீராக உருகும்போது என்ன மாற்றம் ஏற்படும்னா நிலை மாற்றம் ஏற்படும். அதோட நிலையே மாறுது, அதாவது திட நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுது. ஈர துணி காற்றில் உலரும் போது என்ன மாற்றம்? இயற்பியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம், ஏன்னா திரும்ப பாலை மாற்ற முடியாது தயிரை. விரும்பத்தக்க மாற்றம் அப்படின்னா என்ன? பருவநிலை மாற்றம் நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று, ஸோ விரும்பத்தக்க மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும் எது அப்படின்னா மடிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும், இது ஒரு மீள் மாற்றம். திரும்ப காந்தம் இல்லைன்னா ஊசியை விட்டுரும் இல்லையா, அப்போ இது மீள் மாற்றம். முட்டையை வேக வைக்கும்போது அது மீளா மாற்றம். வேக வச்ச முட்டையை பச்சை முட்டையை மாற்ற முடியாது. நமக்கு ஆபத்தை விளைவிப்பது விரும்பத்தகாதது மாற்றம். கரியமில வாயு நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குறது இயற்கையான மாற்றம். தாவரங்கள் செய்கிற அந்த செயல் இயற்கையான மாற்றம். பட்டாசு வெடித்தல் அப்படின்னா என்ன? வேகமான மாற்றம். விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம். சரியா தவறான்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்கிறது ஒரு மெதுவான மாற்றம், சரி. தீக்குச்சி எரியறது மீள் மாற்றம், தவறு. எரிஞ்சு குச்சி திரும்ப வருமா? வராது. அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படக்கூடியதா? இல்லை, இது தவறு, இயற்கையால் வர்றது. உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம், அது ஒரு வேதியியல் மாற்றம், தவறு. உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைப்பொருள், நீர் வந்து கரைப்பான், அப்போ இது தவறு. ஒப்புமை பாருங்கள். பால் தயிராதல் மீளா மாற்றம் அப்படின்னா மேகம் உருவாதல் மீள் மாற்றம். ஒளிச்சேர்க்கை இயற்கை மாற்றம். நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். குளுக்கோஸ் கரைதல் மீள் மாற்றம். உணவு செரித்தல் மீளா மாற்றம். உணவு சமைத்தல் விரும்பத்தக்க மாற்றம். உணவு கெட்டு போதல் விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எறிதல் வேகமான மாற்றம். பூமி சுற்றுதல் மெதுவான மாற்றம். பொருந்தாததை வட்டமிடுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை வளர்தல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல்லாம் மெதுவான மாற்றம். கண் சிமிட்டுதல் வேகமானதப்போ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண் சிமிட்டுதல், மின் விளக்கு ஒளிர்தல், மெழுகுவத்தி எரிதல், காப்பி குவளை உடைதல், பால் தயிராதல். இதில் பால் தயிராதல் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடி வெட்டுதல், காய் கனியாதல், இதில் முடி வெட்டுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவரின் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல், இதில் மண்ணெண்ணெய் எரிதல் தான் டிஃப்ரெண்ட். அடுத்த லெசன் காற்று. காற்றில் நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 78%. வாயு பரிமாற்றம் தாவரங்களில் எதன் மூலமாக நடைபெறும்? இலைத்துளை மூலமாக. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரிவது எது? ஆக்சிஜன். உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுறது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உணவை கெட்டு போகாமல் புதியதாக இருக்க ஹெல்ப் பண்ணும். உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்யும். எது அப்படின்னா நைட்ரஜன். காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயல்பாகிறது. எது அப்படின்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும், 1 மற்றும் 4. இதில் 1, 4 எது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிஜன். அடுத்ததா காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய எது பகுதி? ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரது ஆக்சிஜன். சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு நம்ம கொடுக்கறது எது? ஆக்சிஜன். இரண்டு அறைக்குள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் தூசி பொருட்களை நம்ம பார்க்க முடியும். சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றுவது எது? கார்பன் டை ஆக்சைட், CO2. அடுத்து சரியா தவறா. உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைட் உள்ளது, ஆக்சிஜன் தான் இருக்குது, அப்போ தவறு. புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம், சரி. காற்றின் இயல்பு எப்போதும் சமமான விகிதத்தில் இருக்கும், தவறு. திமிங்கிலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வரும், சரி. காற்றில் ஆக்சிஜனின் இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. விலங்குகள் ஒளிச்சேர்க்கை செய்யுமா? செய்யாது, அப்போ இது தவறு இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். இயங்கும் காற்று அப்படின்னா என்னென்னா தென்றல் காற்று. நாம் வாழும் அடுக்கு என்ன அடுக்கு?
அடி வளிமண்டலம். வளிமண்டலம் அப்படின்னா ஓசோன் படலம். ஆக்சிஜன் அப்படின்றது எரிதலுக்கு துணை புரியும். கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு? ஒளிச்சேர்க்கைக்கு உதவும். ஒப்புமை பாருங்க, ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு, சுவாசம் ஆக்சிஜன். காற்றில் 78% எரிதலுக்கு துணை புரிவது இல்லை, அது நைட்ரஜன். 21% எரிதலுக்கு துணை புரிவது ஆக்சிஜன், அது 78னா இது 21. ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுது. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். தேர்ட் ஒன், தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுகிறது. ஃபோர்த் ஒன், தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கிறது. லாஸ்ட் ஒன், இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. ஆறு, மனிதர்களும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க. நெக்ஸ்ட் லெசனுக்கு நம்ம போகலாம். அடுத்து செல். செல்லின் அளவை எப்படி நம்ம குறிக்கலாம்? மைக்ரோமீட்டரில் குறிப்போம். நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. அப்படின்னா அது என்ன செல்? தாவர செல்ல, நியூக்ளியஸ் இருக்காது. யூகேரியாட்டு கட்டுப்பாட்டு மையம்னா என்ன? நியூக்ளியஸ் தான். நடுவில் அந்த உட்கர் இருக்குல்லே, அதுதான் கட்டுப்பாட்டு மையம். எது ஒரு செல் உயிரினம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பைரோகைரா, ஈஸ்ட் அமைப பாக்டீரியாலாம் ஒரு செல் உயிரி. யூகேரியாட் செல்லில் நுண்ணுறுப்புகள் எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். செல்களை காண என்ன யூஸ் பண்ணுவோம்? நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப். செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துறது யாருன்னா பசுங்கணிகம். நான் ஒரு காவல்காரன், நான் செல்லினுள் யாரையும் உள்ளே விடமாட்டேன். யார் அப்படின்னா செல் சவ்வு. செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். ரொம்ப முக்கியமான குவஸ்டின். செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். நெருப்பு கோழியோட முட்டை மிகப்பெரிய தனி செல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தனி செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா தவறா? உயிரினங்களின் மிகச்சிறிய அழகு செல் சரி. மிக நீளமான செல் நரம்பு செல் சரி. பூமியின் முதன் முதலாக உருவான செல் ப்ரோகாரியாட்டிக் செல் சரி. தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை. நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை தவறு. ஏன்னா செல்களுக்கு உள்ளதான் நுண்ணுறுப்புகளே இருக்கும். ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்து தான் புதிய செல்கள் உருவாகிறது, இது கரெக்ட். அடுத்து பொருத்துக பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்துகள். கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னா எது? நியூக்ளியஸ், உட்கரு. சேமிப்பு கிடங்கு எது? நுண் குமிழ்கள் தான் கிடங்காக இருக்குது, சின்ன சின்ன கிடங்குன்னு வச்சுக்கோங்க, நுண் குமிழ்கள். உட்கருவோட வாயில் எது? உட்கருவோட உரை. ஆற்றல் உற்பத்தி பண்ணுறது எது? மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல்னு வந்தாலே அது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் வாயில் எது? செல் சவ்வு. அடுத்து ஒப்புமை. ப்ரோகாரியாட் அப்படின்னா பாக்டீரியா, யூகேரியாட் அப்படின்னா தாவர செல் விலங்கு செல். ஸ்பைரோகைரா தாவர செல், அமீபா விலங்கு செல். உணவு உற்பத்தியாளர் பசுங்கணிகம், ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. 1665 செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். நம்மிடம் உள்ள செல்கள் மனிதர்கிட்ட உள்ளது யூகேரியாட்டிக் வகை. தாவர செல்லில் மட்டும் காணப்படும் உறுப்பு எதுனா செல் சுவரும் பசுங்கணிகமும். நகரும் மையப்பகுதி சைட்டோபிளாசம்னு சொல்வோம். அடுத்த லெசன் மனித உறுப்பு மண்டலங்கள். ஃபஸ்ட்டு மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம், கடத்தும் பொருள் ஆக்சிஜன், சத்து பொருள் ஹார்மோன் எல்லாமே தான். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல். உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சிக்கு பேர் செரிமானம். ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாகுவது உறுப்பு மண்டலம். மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டையோடு. கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு கழிவு நீக்கம். மிகப்பெரிய உணர்வு உறுப்பு தோல். நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கப்பட வேதிப்பொருள் ஹார்மோன்கள். இரத்தம் எலும்புகளில் உருவாகிறது, தப்பு, எலும்பு மஜ்ஜைகளில். இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது, தவறு. உணவு குழலுக்கு இன்னொரு பேர் உணவு பாதை சரி. இரத்த ஓட்ட மண்டலத்தில் மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த குழாய்கள் சரி. மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம், இதுவும் சரிதான். பொறுத்துக பாருங்க, காது அப்படின்னா ஒளி, எலும்பு மண்டலம்னா உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. உதர விதானம் தட்டையான தசை, இதயம் இதய தசை. நுரையீரல்னா ஒளி சரி, நுரையீரல்னா நுண் காற்றுப்பைகள். தமணிகள் இரத்தத்தை இதயத்திலேருந்து எடுத்துகிட்டு போவோம் மற்ற உறுப்புகளுக்கு, ஆனால் சிரைகள் என்ன பண்ணும்? இரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வரும்.
நுரையீரல் சுவாச மண்டலம், இதயம்னா இரத்த ஓட்ட மண்டலம், நொதிகள் செரிமான சுரப்பிகள், ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகள். எபிக்ளாட்டிஸ் அப்படின்னா என்னென்னா குரல் வலை மூடி, அதாவது நம்ம சாப்பிடும் போதும் சாப்பாடு உள்ளே போகாமல் இருக்க மூச்சுக்குழல் போகிற வழியில் ஒரு மூடி மாதிரி இருக்கும், அது மூடிக்கும், அதுக்கு பேர் தான் எபிக்ளாட்டிஸ். அடுத்து லாஸ்ட் லெசன் கணினியின் பாகங்கள். உள்ளீட்டு கருவி அல்லாதது ஒலிபெருக்கி, சுட்டி விரலி விசை பலகை இது எல்லாமே உள்ளீட்டு கருவி, இன்புட் கொடுக்குறோம்ல அது. மைய செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது அப்படின்னா ஹச்டிஎம்ஐ. ஹச்டிஎம்ஐ கீழ் வருமானவற்றில் உள்ளீட்டு கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க, சுட்டி. கீழ்கண்டவற்றில் கம்பியில்லா இணைப்பு வகையை சேர்ந்தது ஊடலை. விரலி ஒரு சேமிப்பு கருவி. அடுத்து பொறுத்துக பாருங்க, விஜிஏ காணொளி பட வரிசை அப்படின்னா இணைப்பு வடம், அருகலைனா கம்பியில்லா இணைப்பு, அச்சுப்பொறி வெளியீட்டு கருவி, விசைப்பலகை உள்ளீட்டு கருவி, கீபோர்டு தான் விசைப்பலகை. அச்சுப்பொறி அப்படின்னா வந்து பிரிண்டர், அச்சுப்பொறினா பிரிண்டர். மிகுத்திறன் பல்லூடக இடைமுகப்பு ஹச்டிஎம்ஐ அப்படின்னா என்னென்னா எல்இடி தொலைக்காட்சிகளில் யூஸ் பண்ணுறது. இதில் பாருங்கள், தரவு கம்பினா டேட்டா கேபிள், திரையகம்னா மானிட்டர், மின் இணைப்பு கம்பினா பவர் கார்ட், ஸ்கேனர் வருடினா ஸ்கேனர், விரலினா பென்ட்ரைவ். வெப்பம் வெப்பநிலை சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க இல்லை, வெப்பம் அப்படின்னா ஹீட், வெப்பநிலைனா டெம்பரேச்சர். நம்ம உடம்பில் ஜுரம் அடிச்சிச்சுன்னா நம்ம டெம்பரேச்சர் தான் பார்ப்போம் இல்லையா. வெப்ப சமநிலைனா தேர்மல் ஈக்விலிபிரியம், வெப்ப விரிவுனா தேர்மல் எக்ஸ்பேன்ஷன். அவ்வளோதான், நம்ம வந்து இந்த 6th செகண்ட் டேர்மில் சயின்ஸில் உள்ள 7 லெசன்ஸ்க்கான புக் பேக் எல்லாமே பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைந்து படியுங்கள்.